ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் கிழவியின் தந்திரம் சிறுவர் கதை ஆசிரியர் கி வா ஜெகந்நாதன் குரல் பாண்டிச்செல்வி செந்தில்குமார் இளங்கலை முதலாம் ஆண்டு கணிதவியல் மாணவி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கள உரிமம் ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். சிவகங்கை சமஸ்தானத்தில் மருது சேர்வைக்காரர் என்ற ஜமீன்தார் ஆட்சி புரிந்து வந்தார். வீரத்திலும் கொடையிலும் புலவர்களை போற்றும் திறத்திலும் அவர் சிறந்து விளங்கினார். அதனால் அவரை ஒரு சிற்றரசராக எண்ணாமல் முடியுரை மன்னராகவே எண்ணி அவரை பாராட்டினார்கள் மக்கள். அவரை மருது பாண்டியர் என்றே அழைத்தார்கள். வேறு சிலரும் மருது என்ற பெயருடன் அந்த சமஸ்தானத்தை ஆண்டதுண்டு. அவர்களுக்குள் வேற்றுமை தெரிவிப்பதற்காக குடிமக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே அடையாள சொல் கூட்டி குறிப்பிட்டு வந்தார்கள். பெரிய மருது, சின்ன மருது, வெள்ளை மருது என்ற வேறுபாடு தோன்றும்படி பேச்சு வழக்கில் பேசி வந்தார்கள். இந்த மருது பாண்டியர்களில் ஒருவராகிய வெள்ளை மருது புலவர்களிடத்தில் அன்பு பூண்டு என்றும் குன்றாத புகழை பெற்று கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அவர் அறிந்திருந்தார். ஒரு சமயம் அவருடைய கணக்கு பிள்ளை வரிகளை சற்று கடுமையாக தண்டி வந்தான். பணம் தேவையாக இருந்ததால் வெள்ளை மருது அவன் அவ்வாறு செய்வதை தடுக்காமல் இருந்தார். கொடுக்கக்கூடியவர்கள், சண்டித்தனம் செய்கிறவர்கள், நல்லவர் பொல்லாதவர் என்று பாராமல் எல்லோரையும் ஒரு கிட்டிக்குள் அகப்படுவது போல் அந்த கணக்கு பிள்ளை செய்து வந்தான். இதனால் சில பெரிய மனிதர்களுடைய உள்ளங்களில் வெறுப்பு உண்டாயிற்று. ஆனால் நாட்டு தலைவருடைய ஆணைக்கு மாறு சொல்லலாமா? வெள்ளை மருது சொல்லித்தான் கணக்கு பிள்ளை அவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறான் என்று எல்லோரும் எண்ணினார்கள். காலம் நன்றாக இருந்தால், மழை சரியாக பெய்து விளைச்சலும் உள்ளபடி விளைந்தால் நாங்களே வரியை கட்டிவிட மாட்டோமா? பஞ்ச காலம் ஆகையால் கையில் பணம் சேரவில்லை. இந்த காலத்தில் இப்படி கெடுபிடி பண்ணுவதனால் லாபம் ஒன்றும் இல்லை என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசி கொண்டார்கள். வரி வசூலாகி வருகிறதை கண்டு வெள்ளை மருதுக்கு ஆனந்தம் உண்டாயிற்று. எப்படி வசூலாகிறது என்பதை அவன் விசாரிக்கவில்லை. கணக்கு பிள்ளை செய்யும் கொடுமைகள் அவன் காதில் எட்டவில்லை. புலவர் பரம்பரையைச் சேர்ந்த கிழவி ஒருத்தி இருந்தாள். அவளும் சமஸ்தானத்துக்கு வரி செலுத்த வேண்டிய பாக்கி இருந்தது. கணக்கு பிள்ளை அவளிடமும் இரண்டு மூன்று தடவைகள் வந்து கேட்டான், பயமுறுத்தினான். அப்பால் ஒரு நாள் வந்து, இன்று வரி தராவிட்டால் உன் வீட்டு பண்டங்களை எடுத்து செல்ல ஏற்பாடு செய்வேன் என்றான். கிழவிக்கு கோபம் வந்து விட்டது. கொடுக்க முடிந்தால் இந்த வரியை முன்பே கொடுத்திருக்க மாட்டேனா? நீர் இப்படியெல்லாம் வந்து மிரட்டுகிறீரே! நானும் இவ்வளவு காலமாக பார்த்திருக்கிறேன், இப்படி கிட்டி கட்டி வரி தண்டுவதை கண்டதே இல்லை என்றாள். உன்னுடைய ஒப்பாரியை எல்லாம் இப்போது விவரிக்க வேண்டாம். பணம் கொடுக்கிறாயா இல்லையா என்றான் கணக்கு பிள்ளை. பணம் இருந்தால்தானே கொடுக்க? இவ்வளவு அதிகாரத்தை உனக்கு கொடுத்தவர் யார் என்று கிழவி கேட்டாள். ஏன், நம்முடைய வெள்ளை மருது துறையே என்னிடம் வரி வாங்கச் சொன்னார் என்றான் கணக்கு பிள்ளை. கிழவிக்கு கோபம் கனலாக மூண்டது. ஓஹோ, வெள்ளை மருதுக்கு மிஞ்சி போச்சோ என்று கேட்டாள். கிழவியா இப்படி பேசுகிறாள் என்று கணக்கு பிள்ளைக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. சமஸ்தானபதியாக உள்ள வீரரை அவ்வளவு அலட்சியமாக பேசும் தைரியம் வேறு யாருக்கும் இல்லை. அப்படி பேசி அந்த சமஸ்தானத்தில் வாழ முடியுமா? கணக்கு பிள்ளைக்கு இந்த கிழவியை அடக்க தம்முடைய துறையவர்களை அழைத்து வர வேண்டும் என்று தோன்றி விட்டது. கோபத்தால் உடம்பு பதற ஓடினான். வெள்ளை மருது துறைக்கு முன்னால் போய் கிழவி கூறியதை படபடப்புடன் கூறினான். வெள்ளை மருது செய்தியை விசாரித்து அறிந்தார். அந்த புலவர் வீட்டு கிழவியா? அப்படி சொல்ல மாட்டாளே, நீ என்ன சொன்னாயோ என்றார். கணக்கு பிள்ளை கிழவியை பற்றியே குறை கூறினான். வெள்ளை மருது அவனுடைய தொந்தரவு பொறுக்காமல் கிழவியின் வீட்டுக்கு புறப்பட்டார். கிழவியின் வீட்டிற்கு ஆளுடன் யாவரும் சென்றார். அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுதே கிழவி தன் பேரனை தொட்டிலில் இட்டு தாளாட்டி கொண்டிருந்தாள். அவள் ஆத்திரத்தில் பேசிவிட்டாலும் அப்பால் ஏன் இவ்வாறு பேசினோம் என்ற எண்ணம் உண்டாயிற்று. உள்ளுக்குள் அச்சமும் ஏற்பட்டது. அதற்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் உட்பட வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கொண்டாள். ஆனால் அவள் உள்ளம்
ஏதோ தந்திரம் செய்து தப்ப வழி உண்டா என்று யோசித்தது. குழந்தையை தாளாட்டியபடியே இந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள். அவளுக்கு ஒரு தந்திரம் தோன்றிவிட்டது போலும் சிந்தனை தேங்கி அவள் முகம் ஒளி லேசாக படர்ந்தது. அதே சமயத்தில் வெள்ளை மருது இடைவெளியில் வந்து கொண்டிருந்தார். கிழவிக்கு யாரோ வருகிறார் என்று தெரிந்துவிட்டது. உடனே குரல் எடுத்து தாளாட்டு பாட ஆரம்பித்தாள். ஆராரோ 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 ஆறிராரோ, கட்டி கரும்பே என் கண்மணியே, கண்வளராய் குன்று மேகம் கிளம்பி குன்றாட்டிலே விழுந்து வெள்ளம் வருது என்றதல்லால் வெள்ளை மருது என்றேனோ, கொஞ்சி விளையாடும் குழந்தைகள் காலிட்ட மிஞ்சி போச்சென்றதல்லால் மிஞ்சி போச்சென்றேனோ. அவள் செய்த தந்திரம் அது. தான் கூறிய வார்த்தைகளின் தொனியையும் பொருளையும் மாற்றிவிட்டாள். வெள்ளை மருது என்பதை வெள்ளம் வருது என மாற்றி மிஞ்சி போச்சோ என்பதை மிஞ்சி போச்சு என்று மாட்டிக்காட்டினாள். வேகமாக பேசுகையில் இரண்டு வகை தொடர்களுக்கும் தொனியில் வித்தியாசம் தெரியாது. நான் என்ன செய்வேன்? வெள்ளம் வந்ததையும் தண்ணீரில் அலைந்த குழந்தையின் மிஞ்சி காணாமற் போனதையும் சேர்ந்து சொல்லப்போக இப்படி விபரீதமாக விளைந்ததே என்று அந்த கிழவி விளக்கியிருந்தாலும் கூட அது வெள்ளை மருதுக்கு சமாதானமாக தோன்றியிருக்காது. ஆனாலும் கிழவி பாடிய தாளாட்டு பாட்டு அத்தனை வார்த்தைகளையும் சொல்லாமற் சொல்லியது. இதை கேட்டு எல்லோரும் திகைத்து விட்டனர். வெள்ளை மருது வீட்டிற்குள் நுழையவில்லை. இடைவெளியிலே தம் பரிவாரத்துடன் திரும்பி சென்று விட்டார். அரண்மனைக்கு போன பிறகும் கூட அவர் காதில் அந்த கிழவி பாடிய தாளாட்டு பாட்டு ஒலித்து கொண்டே இருந்தது.